வணக்கம், உங்கள் மீனவன். ரைட்டை மீசை முறுக்கிக்கிறோம். இப்போதான் கெத்தா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்துக்கிட்டு தமிழா தமிழா சீத்தமிழ தமிழா தமிழான்னு வந்து கருப்பழனியப்பன் அவர் நடத்துகிற ஒரு ஷோவுக்கு வந்துக்கிட்டு நம்ம போய் கலந்துக்கிட்டு போனோம். அது என்னன்னா, மீனவரும் அவர் குடும்பமும், அதுதான் அந்த அதோடைய கான்செப்டு. எப்படி அப்படின்னு சொல்றத வந்துக்கிட்டு பேசினாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போய் கலந்துக்கிட்டேன். உண்மைக்கே ரொம்ப சூப்பரான ஒரு நிகழ்ச்சி, நல்லா இருந்துச்சு. அங்கே போய் அந்த ஸ்டேஜ் அதோடைய பிரம்மாண்டத்தை பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நிறைய மீனவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. மெயினா என்ன பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, இது ஒரு பெரிய மீடியா டிவி, இதுல நம்ம பிரச்சனை எப்படி தைரியமா சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப தைரியமா பெரிய ஆளுகள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசினாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஒரு அந்த இடத்துல போய் நம்ம கலந்துக்கிட்டது. ரொம்ப ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. நம்ம இதுவரைக்கும் நம்ம லைஃப்ல முத முத ஒரு டிவி ஷோ, அதுல போய் நம்ம கலந்துக்கிட்டது. கொஞ்சம் மைக்கை பிடிச்சி பேச கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏதோ என்னால முடிஞ்ச விஷயங்கள் நான் அதுல நிறைய பேசியிருக்கிறேன். நம்ம அந்த நிகழ்ச்சி வந்துட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஓடுது. கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, நம்ம எப்படி பேசியிருக்கணும். அதே மாதிரி அந்த இதில் வந்துக்கிட்டு ஒரு கேள்வி ஒன்று சொன்னாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒன்று தெரியும். அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. எப்படின்னா, அதில் ஒருத்தர் கருப்பழனி எப்பன்னு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாருன்னா, நீங்கள் கடலில் மீனை தவிர வேறு ஏதாவது ஒரு விஷயம், மீனை தவிர வேறு ஏதாவது விஷயம் உங்கள் வலையில் பிடிச்சிருக்கீங்களா எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நம்ம மீனை தவிர ஒரு விஷயம் எடுத்தோம், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளை ஃபாலோ பண்ணுற கண்டிப்பாக நண்பர்கள் கன்ஃபார்மாக தெரியும். அந்த கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கறலாம், தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஏன்னா உதாரணத்துக்கு நம்மளோட நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் எப்படின்னா மீனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் எப்படின்னா, நான் ஒரு 27 வகை மீன்களை வந்து அதில் போட்டிருந்தேன். போட்டுட்டு இதில் என்ன நீங்கள் என்ன, நான் எல்லா மீனையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், பேரையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த மீன்களுக்கு வந்துக்கிட்டு இதோடைய பேர்களை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கே ஆச்சரியமாயிட்டு, ஒரு 1000 கமெண்ட் வந்திருக்கேன். அதில் கிட்டத்தட்ட 1000 பேராவது மீன்கள் பேர் கரெக்டாகவே சொன்னாங்க. அதில் நிறைய பேர் அந்த 27 வகை மீனையுமே நம்பர் போட்டு கரெக்டாக சொன்னாங்க. கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மீன்களை மட்டும் நம்பர் போட்டு சொன்னாங்க. இந்தளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நிறைய பேர் கற்றுருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ முடிவில் வந்து நாங்கள் போய் கலந்துக்கிட்ட எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இதில் வந்து நம்ம சென்னையில் தான் இதை நம்ம போய் கலந்துக்கிட்டோம். சென்னையில் வந்து பூந்தமல்லி அங்கே தான் நடந்துச்சு இந்த ப்ரோக்ராம். இதில் வந்து நமக்கு பர்சனலாக ரெண்டு பேர் ரொம்ப பழக்கமானாங்க, இந்த ஷோவுடைய இயக்குனர் விவேக் அப்படின்னு சொல்கிறவங்களும், அப்புறம் வந்துக்கிட்டு காவியா அப்படின்னு சொல்கிறவங்களும் நமக்கு ரொம்ப நல்லா பழக்கமானாங்க. இது ஒரு இந்த இடத்துக்கு போனதில் வந்து ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், அந்த ஸ்டேஜை தவிர சுற்றி நல்லா இருட்டாக தான் இருந்துச்சு. இந்த கீழே உட்காந்துருக்க பார்த்தீங்களா, அது நான் தான் அதில் வந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். அப்போ வந்துக்கிட்டு இப்போ அந்த இதை சரி பண்ணாங்க, அந்த ஷோவுக்கு எல்லாம் நடத்துகிறதுக்காண்டி. உள்ள பயங்கர செட்டு, அரங்கமே பயங்கரமாக இருந்துச்சு. 2-3 அரங்கங்கள் இருந்துச்சு. அதில் இங்கிட்டு ஷோ நடத்துகிறதுக்காண்டி உள்ள ஒரு அரங்கம் இருந்துச்சு, அங்கிட்டு ஒன்று இருந்துச்சு. அது வந்துக்கிட்டு ஏதாவது சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏதாவது நடத்துவாங்களா என்னென்னு தெரில. அது ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு அங்கிட்டு உள்ள அரங்கம். ஆனால் இதை இந்த இதில் தான் நாங்கள் வந்துக்கிட்டு கலந்துக்கிட்டோம், பாருங்கள். அப்புறம் இதில் வந்து சென்னையை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு சில பேர் ராமேஸ்வரத்தில் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, தங்கச்சி மரத்தை சேர்ந்தவங்க. சும்மா வேறு லெவலில் பேசுனாங்க. காற்று, கடல், மீனை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் நம்ம சென்னையை சேர்ந்தவங்களும் நிறையா அரசியல் விஷயங்கள்லாம் வேறு லெவலில் புள்ளி விவரம்லாம் சொன்னாங்க. உண்மைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு அதிகபட்சம் கடலில் மீன் பிடிக்க தெரியும், மீனை பற்றி தெரியும், இதுக்கே தான் தெரியும். இதை மீறி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்கிறத இந்த ஷோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். மக்களாகிய நீங்களுமே இந்த ஷோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, மீனவர்களுடைய பிரச்சனை, அவங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே இதில் ரொம்ப தெளிவாகவே எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. என் லைஃப்பில் ஒரு புது அனுபவம் தான். நான் எனக்கு மெயினாக இந்த ஷோவுக்கு வந்து அவங்க தொடர்பு கொள்ளவுமே நமக்கு கலந்துக்கிறன்னு ஆசை என்னென்னா,
கண்டிப்பாக நம்ம இந்த மீனவர்கள் மீனவர் குடும்பம் சொல்லி இந்த தலைப்பில் நம்ம கலந்துக்கலைன்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் ரிஸ்க் எடுத்து போய் கலந்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.